என் உயிரினர்களான மாநில தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என் ரத்த உறவுகளுக்கும் மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போல என் மதிக்கக்கூடிய இடத்தை நான் தாமதமாக வந்திருக்கேன். இரண்டு மூன்று கூட்டத்திற்கு வர முடியல சொன்னதுக்கு முதல்ல மண்ணில் கேட்டிருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைக்காரனால வர முடியல. இன்னைக்கு வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் சந்திக்கணும்னா ஒரு கேட்கும் ஒரு பிரச்சனையை போய் சந்திக்கணும்னா ஒரு டேஷனுக்கு போகணும்னா அந்த வேலை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனும் போய் எடுத்துக்கிட்டாவே அது வேலை வெளியை சார்ந்தது தான். தலைவர் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை, நாம் பண்ணுறதும் தலைவர் சாரும். தலைவர் நம்மளால் முடியறது தான் அங்கே கொண்டு வந்து போகலாம். எல்லாத்தையும் தலைமைக்கே தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லாமே முடியாது. அதனால் பொதுவானாலும் நம்ம சிந்திக்கிறது நல்லது. அதேமாதிரி தலைவர் சொல்கிறாரு, நீங்களாம் இருக்கிறதான என்னையே மறந்து இருக்கிறேன், என்னையே மறந்து உங்களையே நினைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்காத நேரத்தில் எப்படியே இறக்க நேரிடும் அப்படின்னாரு. அடைய மனசாலேயே அடி போயிடுச்சு. என்னால் அவர் என்ன இப்படிலாம் நம்மளுக்காக நல்லது செய்யணும், நம்மளும் தூக்கி நிற்கணும்னு நினச்சி நடத்தி இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்காரோ அப்படின்னு. அதனால் பேரடிக்க நம்ம முடியாது, நம்ம ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சி மாவட்ட செயலாளர் எல்லாம் இது பண்ணலாம். இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பிரச்சனையாக நம்ம எடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து மெயினாக சொல்லணும்னா ஜாதி பேரை இவங்களுக்கு சொல்கிறதுக்கு இழிவாக்குது, பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு இழிவாக்குது, ராஜகுல போகணும்னு சொல்லிக்கிறான் அப்படின்றாங்க. அந்த ஜாதி பேரை சொல்லிக்கிறதுக்கு இழிவாக்கலை, உன்னை மேலே கொண்டுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் சமுதாயத்தை அப்படின்னும் போது நம்ம சமுதாயத்து ஜாதிக்காரனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறோம் ஜாதிக்காரன் தவிர அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு உடஞ்சிட்டு பார்ப்போம். உணர்வு காரணமே அவை எப்படி நம்ம ஜாதிக்காரனாவோ நம்ம சமுதாயத்துக்காரனாவோ சமுதாயத்துக்காரன உணர்வை புரிஞ்சு செயல்படுறாங்க. நான் மேலே வந்துட்டேன், நீயும் மேலவா, நம்ம குடும்பம் மேலே வரட்டும், வேலை பிள்ளை மேலே வரட்டும் அப்படின்ற நிறுவனம் கொண்டுகிட்டு போகிற பையன்